இப்போது பள்ளிகள் வந்து சாத்தியிருக்காங்க, அதனால் இங்கே ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டுருக்குது எல்லா பக்கமும். செப்டம்பர் 20க்கு மேலே இன்றைக்கி மூணாச்சா, இன்னொரு 17 நாள் கழித்து திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ்னால் பல மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கடுமையாக தண்டிக்கிறாங்க குழந்தைகளை. எப்படின்னா, இத்தனை கூட்டத்தில் ஒரு 30 பேர் படிக்கிறாங்க அந்த குழந்தை அப்படிங்கும்போது, இவங்களும் பக்கத்தால் இருந்து பார்க்குறாங்க. அப்போது என்னோட குழந்தை எஸ் சார், எஸ் சார், எஸ் மேடம், எஸ் மேம் அப்படின்னு மட்டும் சொல்லுது. அடுத்தவங்களாம் சரளமாக இங்கிலீஷில் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கோபப்படுறாங்க தன்னோட குழந்தைக்கு மேடம். தன்னோட குழந்தைக்கு சொல்லி கொடுக்காதது உங்கள் தப்பு. எதை போலேனா, தன்னோட குழந்தை உங்களோட குழந்தை பூரி சுட்டு தந்தீங்கன்னா பூரி சாப்பிட்டு அது போகும். நூடுல்ஸ் கொடுத்தீங்கன்னா நூடுல்ஸை சாப்பிட்டு போகுது. தவளை மாவும் வாங்கினு வச்சுக்கோங்களேன், அது ஸ்பெஷல் ஐட்டம், அதை சுட்டு கொடுத்தீங்கன்னா அது அதை சாப்பிட்டு அது போகுது. அப்போ நீங்கள் எதை சுட்டுத்தர்றீங்களோ அதுதான் அங்கே போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேரண்ட்ஸு தான் காரணம். அப்போது டீச்சர்ஸுக்கு மேலே இவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸுக்கு சொல்லி கொடுக்காம பையங்களை, ஆமாம் அவங்க அதான், அவங்க வந்து வேலைக்காரங்க அவ்வளோதான், அவங்க முதலாளி ஸ்தானத்துலேயும் கூட நீங்கள் வைக்கல. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்கலின்னா அந்த டீச்சரை மாற்றிட்டு வேறவங்கள கொண்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நீங்களும் அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து வாத்தியாருக்கு வந்து ஆயுசுக்கும் அவங்களே தான், அந்த ஊர் வாத்தியார் ஒருத்தர் தான் இருப்பார், அதனால் எல்லாமே அவர் பார்த்து பண்ணுனு தான். நல்லா இருந்தது, நல்லா விளைஞ்சது, நல்லா எல்லாருமே தொழில் கற்றுட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் புரிய வாத்தியார்களும் பையங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதில்ல, பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதுக்கு உதாரணங்களை நான் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் இப்போ, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு, இங்கிலீஷை படிக்கணும், எதுவுமே தெரியாதவங்களும் கூட இப்போ நான் சொல்கிறத வச்சு படிச்சிடலாம். 5 எழுத்து, ஏஇஐஓயு, அவ்வளோதான், ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் உயிரெழுத்துக்கள், அப்புறம் மெய் எழுத்துக்கள் 18 தமிழில், இதில் 21 இந்த மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து வந்து சேரும். அதே முறையில் தான் கன்சோனன்ஸ் ஆர்டிகல் சேரும்போது சவுண்டு உருவாகுது. ஏ அப்படின்னா அதில் 2 சவுண்டு இருக்குது. அப்படி சொல்லி கொடுக்கும்போதும் கூட நீங்கள் ஒரு எழுத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது அது ஃபார்முலா, நான் 1000 முறை சொல்லி கொடுத்துட்டேன் உனக்கு மறந்து மறந்து போகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பு, உங்களோட தப்பு. அதே மாதிரி ஸ்பெஷல் டியூஷன் வச்சிங்கன்னா அவங்க சொல்லித்தருவாங்க, நல்லா பீஸ் வாங்குவாங்க, அதுக்கு தகுந்தபடி அவங்க சொல்லித்தருவாங்க. அந்த டைமிங் ஆகும், அவங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்களையெல்லாம் நிராகரிச்சிருவாங்க, வேண்டாம் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஏழைகள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து அந்த பீஸ் கொடுத்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்னுடைய அனுபவத்தை வச்சு, 30 மேலே அனுபவம் கோச்சிங்கில், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏஇஐஓயு, அவ்வளோதான், அது கூட சேர்த்துறோம், ஏ மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது அந்த போடும்போதும் கூட ஏவை நீங்கள் போடும்போது நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி கர்சிவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏவை பாருங்க, நீங்களும் பார்த்துக்கலாம். அப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் இங்கே ரிட்டன் ஆகி வருது, போட்டு காட்டணும். அந்த குழந்தை போடும்போதும் நீங்கள் பார்க்கணும், இதுதான் ஏ. இந்த லிங்க்கெல்லாம் விட்டுருங்க. அப்போ ஏ வந்து இது, அவன் போட்டதுக்கு பின்னாடி தான் கர்சிவ் லெட்டருக்கு 10வதில் போய்க்கலாம். கர்சிவ் லெட்டர்
அது அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டும் கூட சொல்லிச்சா. குழப்பவாதிகளாகவே இருக்கீங்க, எதை எடுத்தாலும் தப்பாகவே புரியுறீங்க, எதுக்கு எடுத்தாலும். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நியாயம் இருக்கா? ஹைகோர்ட்டு, ஆமாம், சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை பிளாக் லெட்டர்ஸில் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. எங்களுக்கு வெற்றிங்க நான். ஆமாம், பிளாக் லெட்டர்ஸ் தான் நீ எழுதணும், ஏண்டா உயிர் காக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை போய் நீ குழப்பி விடுற, தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போது ஏவுக்கு ஆ சவுண்டு மட்டும் பாருங்கள். ஏவுக்கு ஆ சவுண்டு, ஏவுக்கு ஏ அப்படின்னா ஏ சவுண்டு, ரெண்டுமே சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், ஆ சவுண்டு வரக்கூடிய இடம் பிஏ பா, எஸ்ஏ சா. அப்போது பி கன்சோனன்ட், சி கன்சோனன்ட், டி கன்சோனன்ட். அப்போ இந்த 21 எழுத்துக்கள் வரும். அப்போ இ எஃப் கன்சோனன்ட். அப்போ ஏ வருதுன்னா பா அப்படின்னு படிக்கலாம், ப அப்படின்னு படிப்போம். அதான் எப்போ பா அப்படின்னு படிக்கிறோம், எப்போ ப அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏடி பேட் பார்த்தீங்களா, பிஏடி பேட், அவ்வளோதான். பான்னு எப்போ படிக்கிறோம், ஆ சவுண்டு பிஏ எல் எல் பால், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கும். இது தெரியுதா உங்களுக்கு? ஆ, ரொம்ப தெரியுதா? அவ்வளோதான். அப்போது இந்த ஏவுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், இப்போ டி ஏ டா, என்ஏ நா, எம்ஏ மா, எஸ்ஏ சா, அப்படி ஒவ்வொரு எழுத்து விஏ வா, டபிள்யூஏ வா, அப்படி சொல்லிக் கொடுங்க. அப்போது கன்சோனன்ட் வராமல் வந்தால் ஏவை ஏனே படிக்கலாம் அல்லது ஆன்னு படிக்கலாம். அவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஒரு சவுண்டுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, முதல்ல ஆ சவுண்டு அல்லது ஏ சவுண்டு. அப்படி குழந்தைகளை தயார்படுத்தினா நாடு வளரும். இன்றைக்கு உலகமே புதைகுழியில் புதஞ்சிட்ருக்குது. நீங்கள் இந்த ஊர் விட்டு அந்த ஊர், அந்த ஊர் விட்டு அந்த ஊர் போய் நாசமாக போச்சு. இந்த பேராசை படாதீங்க. நாம் எங்கே இருக்கிறோமோ இந்த வயிற்றுக்கு தான் சம்பாரித்தாலே போதும், அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கோடான ஓடியில் ஒரு ஆளுக்கு தான் விஞ்ஞானம் அறிவு. அதனால் மற்றதில் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பொறாமப்படாமல் அவங்கள குழந்தைகளை தண்டிக்காமல், என்ற பையன் இங்கிலீஷ் பேச மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாப்பெல்லாம் படாமல் மெதுவாக சொல்லிக் கொடுங்க. அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.